ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். பன்னீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள், பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 துருவி எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு 200 ml எடுத்திருக்கேன். திரி திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஏலக்காய் 4, இது கொஞ்சம் வந்து பாதாம் பிஸ்தா பிடிச்சி எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 100 g எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து கூட வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணாலும் கம்மியாக இது பண்ணிக்கோங்க. நான் 100 g எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் பானை ஹீட் பண்ணியிருக்கேன். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் பானை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து துருவிய பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது வந்து நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் வந்து பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து பன்னீர் பாயசம் ரெடி பண்ணிட்டேன். வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.